Welcome to Kelvi, Paathi, Kindal, Paathi with Muthu and Sriranjani. இது புதியகம் டவுனோட யூத் கிளப். நல்லா கலர் கலரா பில்டிங்லாம் பக்கத்துல வெச்சின்னு அழகான சீட்லாம் போட்டு கோட்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கோம். இது ஸ்ரீரஞ்சினி அண்ட் முத்து. எஸ், இப்போ முத்து நம்மளோட இந்த ஹோல் டேல வந்து புதியகம் டவுன்ல என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்கு, நிறைய பரமானிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம யூத் கிளப்ல என்ன நடக்க போகுது, நம்ம யூத் கிளப்ல என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ரெண்டு இதே மாதிரி நல்லா ஸ்டைலிஷா உட்கார்ந்துருக்க போறோம். இதே அரண்மனையில உட்கார்ந்துருக்க போறோம். இந்த சேர் நமக்கு ரிசர்வ்டு. அதுக்கப்புறம் இந்த சேர் இருக்குல்ல, இதுல வந்து டெய்லி நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. ஒரு கோலிவுட் பிரபலமா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். அவங்களோட நம்ம ஜாலியா அப்படி அரட்டை அடிக்க போறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. எப்பவுமே வந்து கேக்குற மாதிரி க்வெஸ்சன்ஸ், உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம உங்களோட ஃபன் சைடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த வகையா இந்த யூத் கிளப் வந்து ஃபன்னா திறந்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காரு. எஸ், இன்னைக்கு நம்மளோட யார் பேச போறாங்கன்னா, அவர் எடுத்த நாலஞ்சு படங்கள்லயே ஏகப்பட்ட ஹிட் கொடுத்துட்டாரு. இவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாயிருக்கு. இவர் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா கூட இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அன்னில இருந்து ரிலீஸ் ஆகிற வர பயங்கரமா இருக்கும், செமையா இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, படத்துல போடுவாங்க. இவங்க சாட்டிங், ஃபிளர்ட்டிங் இதெல்லாமும் வந்து ரொம்ப இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் அவர். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யூத் கிளப்ல பண்ணா வந்திருக்கிற முதல் செலிபிரிட்டி டைரக்டர் வெங்கட் பிரபு. நம்ம கலாச்சாரத்தோட நம்ம வந்து எந்த கிளப்புக்கு போனாலும் வந்து பேண்ட், அது எதனால அது இப்படி பேன் பண்றாங்கங்கிறது இன்னும் தெரியல. அது एक्चुअली இது லுங்கி எல்லாம் அலோ பண்ணாதானே நம்மளும் நம்மளோட Dressing அப்படியே வந்து லுங்கி கூட ஓகே, வேஸ்டி அலோ பண்ணோம் இல்ல, வேஸ்டி ஃபார்மல் தான அது. ஆனா வந்து அது நம்ம நாட்ல வந்து இப்போ நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள செட்டில் வெளில பார்க்கும்போது வந்து கல்யாணத்துலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு தான் போடணும், ஒரு வீட்டில் ஏதாவது விசேஷம்னா போடணும், மற்ற நேரத்தில் இந்த மாதிரி கோட் சூட் போட்டு உங்கள் வீட்டையே பார்த்தா கல்யாணத்துக்கு போகிறவங்க மாதிரி இருக்கு, என்னோட கோட்டை பார்த்தா கல்யாணத்தில் மாப்பிள்ள மாதிரி இருக்கு, அது ரிசப்ஷன் கோட் ரிசப்ஷன் கோட் அந்த மாதிரி தான். காலையில் ஈவினிங்கு அந்த மாதிரி இருக்குது நிலைமை. ஸோ அதனால் வந்து அது மாற்றணும். இல்லை, ஒருவேளை வயசானது அதுவும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குமா சார், கொஞ்சம் நிறைய வர தெரியுது எனக்கு, பித்த நிறையா மற்ற நிறையா. இல்லை, அது நான் இப்போ இப்படி பண்ணால் தான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது, கொஞ்சம் நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அப்போ தான் டேட் தராங்க. ஓகே, அந்த பையன் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கான், அப்போ அந்த பையன் பண்ணுவான். நல்ல ஐடியாவாக இருக்குது, நல்லா இருக்குது. சில வருஷங்கள் தூக்கி வெளில போட்டுருவாங்க, ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப கஷ்டம். ஆன் ஸ்க்ரீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆனோ, இந்த கொஞ்சம் லைட்டாக வெளில தெரிஞ்சால் கூட அது டை அடிக்கணும் உங்களுக்கு. தெரியுதா? பேக் இல்லை, தெரியல, டை அடிச்சது தெரியுது. ஓகே, அஜித் சார் வேற யார் பண்ணாலுமே இல்ல, அது அதுமா பாருங்க, எல்லாரும் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் என்னதான் திட்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க, அவர் பாருங்க இப்ப வந்து திரும்ப டை அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆனா அவருக்கு வந்து அது ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து அது பிடிச்சி போச்சு. நினைக்கிற கேள்வி, எத்தனை நாள் ஒரே பிரியாணியை கிண்டுவீங்க? பல வருடம் இல்ல இப்போ, ஆக்சுவலி அது வந்து ரொம்ப நாளா நாங்க பப்ளிசிட்டி பண்ணதுனால முன்னாடி இந்த இந்த பிரேம்ஜி பிரேம்ஜின்னு ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ட்விட்டரும் அவனும் டார்ச்சர் பண்றாங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. நானும் ஓரளவுக்கு தான், அதாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஏதாவது பண்ணணும்னா வந்து போடுவோம், அவன் சும்மாவே இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டெய்லி போட்டு டார்ச்சர் பண்றான். சோ அவன் என்ன பண்ணிட்டானா, பிரியாணி ஆரம்பிச்சதுலேருந்து வந்து he started tweeting and we all started tweeting and ena vandu all in all vandu they played it very quiet. Okay, avanga vandu because they are not that very active, ena Karthi vandu is not active on Twitter, Rajesh vandu ipoda is coming to direct, Rajesh vandu Twitter ipoda vandirukkaru. So avanga team e vandu ipoda naanga vandu romba varshama Twitter la vandu porandu valandu, ama sir kandupidichavanga neenga da adu popular aagi irukkom naanga da. அதனால வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிரியாணி வாஸ் காட் யூனோ காட் அவுட் அண்ட் காட் ஃபேமஸ் அமங் பீப்புள். ஓகே, அதுக்கப்புறமா வந்து டிலே காரணம் வந்து எங்கள் சைடு தான், நாங்கள் தான், எங்களால் தான் டிலே. ஆனால் வந்து நாங்கள் பார்ட்டிக்கு போய் டிலே பண்ணல, படம் முடிஞ்சது. ஆனால் வந்து அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலில் தான் பிரியாணி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இது வந்து அது ஷேர் ஆகும். பொங்கல் தான் பிரியாணி. எந்த பொங்கல்?
ப்ரொடியூசர் சார் மத்தியில் வந்து 2014 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுவும் அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல சார் வேலைப்பாடுகள்? ஆ, வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஆமாம், பிரியாணி மாதிரி நாங்கள் இப்போவே ட்வீட் பண்ண மாட்டோம், அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லலாம். அப்புறமா வருஷமாக அந்த படம் எடுத்துட்டு இருந்தீங்களே, அந்த படம் இன்னுமே ரிலீஸ் ஆகலையே அப்படின்றீங்க நீங்கள். அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து அதை பற்றிலாம் ஓகே அதே இதை பண்ண மாட்டோம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்த டிரெக்டர்ஸில் பிடிச்ச டிரெக்டர் பிடிச்ச படங்கள் ஏதாவது இருக்கா? ரீசெண்டாக எனக்கு வந்து சூதுகவம் நலன் எனக்கு வெரி இம்ப்ரெசிவ். அதே மாதிரி பாலாஜி ஃப்ரம் தர்ணிதரன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அவங்க ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப ஐ திங்க் வெரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஓகே, அந்த அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சமீபத்தில் வந்து அந்த தில்முள்ளு படத்தில் வந்து நீங்கள் சிவாக்கு ஐடியா கொடுப்பீங்களே எப்படிலாம் தில்முள்ளு பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரியலில் யாரையாவது பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் மாட்டி விடுற மாதிரி என்ன நடந்துக்குது? பேசிக்கலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியா எதுவும் பெருசாக ஒன்றும். சின்ன வயசில் நிறையா ஏதாவது இது பண்ணுறா என்ன எக்ஸாமில் காப்பி அடிக்கிறதுக்கு. இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல திருமுறை பண்ணி மாட்டாமல் இருந்தது வந்து என்னென்னா வந்து லண்டனில் வந்து நான் லண்டனில் தான் படித்தேன். நான் இங்கே 10th முடிச்சுட்டு லண்டன் போயிட்டேன். நான் ஒரு 8 வருஷம் லண்டனில் தான் இருந்தேன், 8 இயர்ஸ் லண்டனில் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஹைஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாமே அங்கே தான் பண்ணேன். ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அதனால் வந்து அங்கே நிறைய பேருக்கு வந்து பிட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் தான். லண்டனில் வந்து எப்படி பிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய வெள்ளக்கார பசங்க நிறைய அங்கேயே பிறந்து வந்த இந்தியன் பசங்க எல்லாம் எப்படி ஹவு டு பிட் மன்னன் மாதிரி பக்கத்துணையா இருந்தது வந்து முகமது அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்ட். அங்க வந்து அங்க இந்தியா பாகிஸ்தான் அந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது. இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து எல்லாருமே ஒத்துமையா காப்பி அடிச்சு சந்தோஷமா டிகிரி பண்ணி. நீங்க ஒரு படத்துல நடிச்சீங்க ரொம்ப ரொம்ப நல்லா, அந்த உன்னை சரணடைந்தேன் படத்துல வந்து சீரியஸான ரொம்ப மெச்சூரான ஒரு ரோல் பண்ணீங்க இல்லையா, வை நாட் டேக் அப் ஆக்டிங்? ஏன் அதுக்கப்புறம் மாறிட்டீங்க? அதுக்கப்புறம் யாரும் கூப்பிடல. தெரியல சார். இப்ப வந்து நீங்க பிரியாணின்னு படம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? அதுக்கான ரெசிபி சொல்லுவீங்களா? சாப்பிடதான் தெரியும். என்ன சொல்றீங்க? நீங்க ரிசர்ச் பண்ணல பிரியாணி? இது படம் வந்து பிரியாணி பண்றத பத்தி படம் கிடையாதுமா? அதுக்காக பிரியாணினா இப்ப வந்து நம்ம அங்க வேற ஏதாவது ஒரு படம் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுனால வந்து அவர் வந்து என்னது தெரிஞ்சுக்கலாமா? இப்ப அதுக்காக வந்து நீங்க டைனோசரோட வாழ்ந்துருக்கணுமா? ஈட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஈட்டினா ஏலியன்ஸ் பத்தி, அது யாருக்கும் தெரியாது இப்படிதான் ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளா ஒரு உடான்ஸ்க்காக தானே விட்டாரு. என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. பிரியாணி நல்லா பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஆனா பிரியாணியோட 100th film இல்லையா யுவன் சங்கர் ராஜா, அதை பத்தி சொல்லுங்க. ஹவ் இஸ் இட் ஃபார் ஹிம் ஃபார் யூ? இல்லை ரொம்ப அதான் நான் தான் டென்ஷன் ஆகிக்கிறேன். யுவன் பிரியாணி 100வது படம், ஐயோ இந்த படம்லாம் ஐயோ நல்லா பண்ணியிருப்பான். அந்த படம்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் நான், அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த படத்துக்கு வந்து யுவன் கிட்ட கேட்டாலே இவனே சொல்லலாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா அந்த நம்பர்னால வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வெளியிலன்றதுனால வந்து அது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலும் வந்து மியூசிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி ட்ரைட் அ லாட். ஐ மீன் யுவன் ஹஸ் ட்ரைட் அ லாட். நிறையா ப்ரெஷர் நான் கொடுத்தேன் அது, ஏன்னா எனக்கு பயங்கர ப்ரெஷர். கார்த்தி இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் ஆகிருக்கா, கொடுத்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இரு? இல்லை சாங் வை நான் மற்றபடி நான் பெருசாக வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கார்ட் சேஞ்ச் பண்ணி அப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேலேருந்து ஒரு ஆலாப் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படிலாம் சொல்லி சொல்லலாம் மாட்டேன் நான். அது பிரேம்ஜிக்கு நல்ல சென்ஸ் ஜாஸ்தி, மியூசிக் ஜாஸ்தி. அவன் வந்து சென்னை 28 படம் வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதே பிரேம்ஜி தான், ஃபுல் ரீரெக்கார்டிங் பண்ணது பிரேம்ஜி தான். அந்த சமயம் வந்து யுவன் வாஸ் பிஸி வித் பருத்தி வீரன் ரீரெக்கார்டிங்கில் இருந்த போது வந்து யுவன் டைம் இல்லாததுனால வந்து பிரேம்ஜி தான் வந்து ஃபுல்லாக, பட் இவன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவான். ஸோ இவன் தான் வந்து பிரேம் தான் வந்து ஃபுல்லாக. ஸோ பிரேம் இஸ் குட், இஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஒரு சாங் ஒரு டியூன் என்ன இவன்கிட்ட வந்து எனக்கு ஓகே, ஆனால் ஓகே பண்ணிட்டா கூட
நான் வந்து நைஸ் பிரேம் பிரேம் விட்டு தான் பிரேம் தான் கூப்பிட்டேன் நான் பிரேம் வந்து ஒரு வாட்டி கேளு அப்படின்னு சொல்லி கேட்டேன் சூப்பரா இருக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு வந்து பிரேம்ஜி தான் அதனால எல்லா படத்துலயும் அவர் இருக்காரு அப்படி கிடையாது ஆனா இவ்வளவு நல்லவருக்கு ஒரு நல்ல அண்ணனா நீங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் செய்யலையாமே கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க நீ ஃப்ரீயா இருக்கியா ஆமா சார் நல்லா இருக்கட்டும் சார் அவரு அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் ஏ அப்படி சொல்றீங்க பிரேம்ஜிக்கு எல்லாம் எத்தனை ஃபேன்ஸ் அவர் இப்படி பண்ணாலே போதும் எல்லாரும் இப்படியே அதிருவாங்க சில வீட்லயும் அதுக்குதான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் சைட்ல அவன் எதுக்கு எந்த பொண்ணு காட்டினாலும் பிடிக்கல வேணாம் ஆச்சா பூச்சா சொல்லி அவனும் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாங்க